அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் தான் எடுக்கணும் போல இருக்குன்ற ஒரு மனநிலையில் தான் இப்போ ஒட்டுமொத்த வெஸ்ட் நாடுகளும் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா அப்படி ஒரு செய்கையை வந்து இந்தியா செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா இந்தியர்களுக்கே பாதி பேருக்கு அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்தியன் ஆர்மியும் அதேமாதிரி ஐஐடி குவஹாத்தியும் வந்து ஒன்றிணைஞ்சு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயு வந்து சைன் பண்ணாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு புதுவிதமான, அதாவது நம்மளோட இராணுவ வீரர்கள் எல்லா எல்லை பகுதியிலுமே வந்து உடனடியாக அங்கே போய் சென்ட்ரிங் பார்க்கறதுக்காக ஒரு சில சென்ட்ரி போஸ்ட் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து சைன் பண்ணாங்க. இதை இப்போ வந்து இந்த ஐஐடி குவஹாத்தி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது 3D பிரிண்டட் மாடுலர் கான்க்ரீட் சென்ட்ரி ஃபார் இந்தியன் ஆர்மி. அதாவது ஒட்டுமொத்தமாக உடனே பில் பண்ணி 24 மணி நேரத்தில் ஒரு சென்ட்ரி போஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி அங்கே டிப்ளாய் பண்ணிடலாம். எங்கே நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே போய் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக, அதாவது ஒரு ரெடிமேடாக அப்படியே கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா எல்லை பகுதியிலுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இனி வர நாட்களில் இருக்கிற கிளைமேட் வந்து குறிப்பாக இந்த லடாக் பகுதியிலேயே ரொம்ப விண்டராக தொடங்கிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால அங்கே போய் கட்டிக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம இராணுவ வீரர்களுக்கு இருக்கிற சென்ட்ரிங் போஸ்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் உதவியாக இருக்கும். ஸோ இத்தனை விஷயங்கள், அதே மாதிரி ஒரு விதமான இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் கூட சொல்லலாம். உடனே போய் நம்ம பங்கர்ஸ் தோன்றதுக்கான பார்க் விஷயங்கள் மேற்கொள்கிற மாதிரி ஒரு சென்ட்ரி போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக அங்கே கொண்டு போய் எல்லை பகுதியில் சேர்க்கறதுக்காகவே இதை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டாக ஒரு கியூபிக்கல் ரேஞ்சில் இருக்கும். இது வந்து 2.4 மீட்டர் லென்த்து, 2.4 மீட்டர் வித்து, அதே மாதிரி 2.4 மீட்டர் ஹைட்டு. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ஹை ஆல்டிடியூட் இருந்தாலும் இதை கொண்டு போய் அங்கே யூஸ் பண்ணலாம், அதை பயன்படுத்தலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியாவோட, அதுவும் இந்திய இராணுவம் வந்து நம்மளோட தொழில்நுட்பங்களை இன்னும் இராணுவத்துக்காக அதிகமாக செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒன்றிணைஞ்சு வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது டிஆர்டிஓவும் வந்து செப்பரேட்டாக பலவிதமான விஷயங்கள், அதாவது ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேற்கொண்டுட்டுருக்காங்கன்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் வீடியோவில் சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வரிசையில் கண்டிப்பாக இது கூட இந்திய இராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவில் உதவும் அப்படின்னா மாற்றுக்கிறதே கிடையாது. இது தொடர்ச்சியாக நண்பர்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஆதரவுகள் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம இந்த 1 லாக் மார்க்கை வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ இது தொடர்ச்சியாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனாவுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து இந்த உய்குர் முஸ்லீம்களுக்கு நடந்த மனித உரிமைகளை பற்றின ஒரு டிபேட் பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் நாடுகளும் ஒன்றிணைஞ்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. துருக்கி கூட கோ ஸ்பான்சர்டுன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ரெசல்யூஷனில் ஆக்சுவலாக யூஎன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 19 நாடுகள் சீனாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி சொல்லப்படுது. இந்த யூஎனில் வந்து கிட்டத்தட்ட 17 நாடுகள் தான் இந்த வெஸ்டர்ன் நாடுகள் கொண்டு வந்த ரெசல்யூஷனுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. 19 நாடுகள் சீனாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க, 11 நாடுகள் வந்து இதை புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இதில் மிகவும் புறக்கணித்த நாடுகளில் இருக்கிற ஒரு நாடு இந்தியா. இந்தியா மட்டும் இல்லைங்க, உக்ரைன் கூட இதில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. என்னென்ன பேச்சுவார்த்தை பேசின இந்தியா புறக்கணிச்சாங்க அப்படின்றதுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைகளை இந்தியா வந்து அப்ஸ்டெயின் பண்ணதுக்கு அவ்வளோ பேசினாங்க உக்ரைனு. இப்போ பாருங்க, சீனாவுக்கு எதிராக கொண்டு வந்திருக்க தீர்மானத்துக்கு கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களும் வந்து இந்த வாக்களிப்பில் புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. சரி, ஓகே, உக்ரைன் கதை ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்தியா புறக்கணிச்சது உண்மையாலே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ தான் நம்மளோட எம்இஇ ஸ்போக் பர்சன் அனிந்தம் பக்ஷி வந்து சொன்னாரு, இல்லை இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான ரிலேஷன்ஷிப்பு இன்னும் நார்மல் ஆகலை அப்படின்ற விஷயங்களை அவர் சொன்னார். ஆனால் இந்த பக்கம் இப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் திடீர்னு ஏன் இந்த ஃபாரின் பாலிசி, அதாவது கொள்கைகள் வந்து இந்த மாதிரியான வச்சுட்ருக்கீங்க, ஏன் திடீர்னு சீனாவுக்கு எதிரான ரெசல்யூஷனில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சீனாவுக்கு எதிராக வாக்களிக்கலை, இதை ஏன் வந்து புறக்கணிச்சிங்க அப்படின்ற கேள்விகள் மிகப்பெரிய அளவில் எழுத தொடங்கியிருக்கு. அதுவும் குறிப்பாக உள்நாட்டில் இருக்க எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே இதை
பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதில் இந்த அப்டெயின் பண்ண நாடுகளில் இந்தியா மட்டும் இல்லைங்க, இதில் இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணுங்க. யுஏஇ, இந்தோனேஷியா, கசகஸ்தான், கட்டாரு, உஸ்பெகிஸ்தான், ஸோ பாகிஸ்தானை விட்டுருங்க, ஸோ இந்த அஞ்சு முஸ்லீம் நாடுகளுமே சீனாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க, அதாவது நோ கொடுத்துருக்காங்க இந்த ரெசொல்யூஷனுக்கு. இதுதான் இன்னொரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த டிராஃப்டை கொண்டு வந்த ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், துருக்கி எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சி சொல்லப்படுது. அட்லீஸ்ட் இந்த நாடுகள் சீனாவுக்கு ஆதரவாக வாக்களிப்பாங்கன்னா கூட இந்த ரெசொல்யூஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கப்படல அந்த அளவுக்கு. ஏன்னா தொடர்ச்சியாகவே இந்த உய்குர் மேட்டரை வச்சு தான் அமெரிக்கா வந்து பல வருஷங்கள், அதுவும் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு முன்னாடியும் சரி அப்புறமும் சரி, தொடர்ச்சியாக கடந்த ஒரு சில வருடங்களாகவே இதை பற்றி அதிகமாக இந்த சர்வதேச அமைப்புக்குள்ள உய்குர் மேட்டரை வச்சு சீனாவை கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த இவ்வளோ முக்கியமான ஒரு ரெசல்யூஷனில் வந்து இப்படி ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து அப்டெயின் பண்ணது உண்மையாலே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியே இருக்குது. ஏன்னா போன வாரம்தான் இப்போ இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒரு பயங்கரவாதியை வந்து சர்வதேச பயங்கரவாதியாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஈவெண்டில் கொண்டு வந்த விஷயங்களுக்கு சீனா வந்து இந்தியாவுக்கு எதிராக வாக்களித்தாங்க. அப்படி இருக்கும்போது எதனால் இந்தியா வந்து சீனாவுக்கு எதிராக இந்த விஷயத்தில் வாக்களிக்கல அப்படின்ற ஒரு கோபத்தை வந்து காமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா இந்த நம்மளோட ஃபாரின் பாலிசி இருக்குது பார்த்திங்களா, இப்படி தான் இருக்குன்ற கொள்கைகள் விட்டு நம்ம வெளியேறதில்ல. இதனால் ஒரு சில எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுவும் குறிப்பா இந்த சைனீஸ் ஸ்டடிஸை பத்தின ஒரு எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இது கண்டிப்பா எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்குமே எந்த ஒரு விஷயங்களுமே இந்தியா வந்து தனிப்பட்ட முறையில் எந்த நாடும் தாக்கிறதுக்காக இப்படி வந்து வாக்களிக்க மாட்டாங்க, அன்டில் நல்ல சதவீதம் நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் இல்லாமல் அப்படி வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் நம்மளோட எம்இ ஸ்போக் பர்சனும் சொல்லியிருக்காரு, இந்தியாவோட பாலிசி படி எந்த நாட்டுக்கு எதிராகவும் குறிப்பா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக நாங்கள் வந்து எந்த ரெசொல்யூஷனையுமே வந்து நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்றது அவர் தெரிவிச்சிருக்கார். ஸோ அவர் என்ன தெரிவித்தாலும் என்ன இந்திய கொள்கைகள் எப்படி இருந்தாலும் இப்போ எல்லை பகுதியில் இந்தியா வந்து அஃபென்சிவாக எந்த ஒரு விஷயங்களுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது போன வருஷம் வந்து நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து அஃபென்சிவ் டிஃபென்சிவ் கொள்கைகள் வந்து மாற்றினாங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வரலாறுல முதல் முறையாக மாற்றினாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நமக்கு டார்கெட்டடாக ஜியோ பாலிட்டிக்ஸ் ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கொள்கையில் மாற்றுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்துக்களும் ஒரு பக்கம் இல்லை தான் தொடங்கியிருக்கு. இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவுக்கு எதிராக சீனா வாக்களிச்சிருக்காங்க, அதையாவது யோசிச்சு வச்சு சீனாவுக்கு எதிராக இந்த வாட்டி வாக்களிச்சிருக்கணும் இந்தியா அப்படின்ற ஒரு கருத்துக்களும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நேரடியாக இப்போதைக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக் பர்சன் சொன்னால் கூட இன்னும் இதுக்கான எதிர்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணங்களும் நமக்கு இருக்குது. ஸோ இதான் நான் வந்து முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இது தொடர்ச்சியாக நண்பர்கள் ஒரு சில வீடியோவில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு இருந்த இந்த மலேசியா தேஜஸ் டீல் என்ன தான் ஆச்சு, இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட், அதாவது 2-3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு செய்திகள் வந்தது, மலேசியா வந்து இந்த கொரியாவோட FA-50 வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து பட்ஜெட்லேயே இல்லை, எப்படி நீங்கள் அதை தேர்ந்தெடுப்பீங்கன்னு மலேசியன் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து அவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஸோ அதனால் மலேசிய ஊடகங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக இதில் வந்து ஏதோ ஒரு கரப்ஷன் நடந்திருக்கு, பிரைப் பண்ணி தான் வந்து இந்த டீலை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தது. என்ன சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ வந்து இன்னொரு செய்திகளும் வர தொடங்கியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ மலேசியா தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மலேசியாவோட மினிஸ்ட்ரி வந்து இல்லை எங்களால் இந்த அமௌண்ட்டை வந்து சாங்ஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னால் கூட சவுத் கொரியா கிட்ட மலேசியா வந்து ஒரு சில கோரிக்கைகள், அதாவது ரிக்வஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த தேஜஸை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரியே ஒரு சில ரேடார் சிஸ்டம், அதுக்கப்புறம் இந்த ரீஃபியூலிங் சிஸ்டம், இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட வேர்ஷன்லையும் வச்சுருந்தீங்க, உங்களோட ஃபைட்டர் ஜெட்லையும் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சவுத் கொரியா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு ஒரு 18 போர் விமானங்கள் தேவை. இந்த 18 விமானங்களில் ஒரு விமானம் வந்து FA-50 கொரியாவோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா $50 million. இருந்தாலும் இப்போ நம்ம வந்து $43 million வந்து எல்லா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸோட நம்ம வந்து தேஜஸ் வந்து கொடுக்குறோம், கிட்டத்தட்ட $7 million வந்து வித்தியாசம் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ என்ன கோரிக்கைகள் வச்சுருக்காங்க, நீங்களும் $43 million இந்த விமானங்களை வந்து கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கோரிக்கைகள் தான் வந்து
சவுத் கொரியா கிட்ட வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது மலேசியா. ஸோ இந்த கோரிக்கைகளுக்கு கண்டிப்பாக உடனடி ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க தரப்புலேருந்து வரலை. ஸோ இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க வந்து இதை ஒத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஃபைட்டர் ஜெட் இல்லாமல் இவங்களுக்காக மலேசியாவுக்காக புதுவித வேர்ஷனாக இவங்க கேட்ட இந்த ரேடார் சிஸ்டம், அதே மாதிரி ஃபியூலிங் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மாற்றி கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா தான் ஆகும் ஒழியே கண்டிப்பாக எங்களால் இன்னும் கம்மி பண்ண முடியாது அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சு. ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் அரசாங்கம் தரப்பில், ரெண்டு அரசாங்கம் தரப்பில் நடந்துகிட்டு இருக்கனால இப்போதைக்கு இந்த டீலை சைன் பண்ணுறதை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் இப்போ மலேசியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து FA-50 தேர்ந்தெடுத்தாலும் அவங்களோட அரசாங்கம் தரப்பில் கண்டிப்பாக பொலிட்டிக்கலாக வந்து ஒரு சில ப்ரெஷர் இருக்குது. இருந்தாலும் இது ஒருவேளை கொரியா தரப்புலையோ இல்லை மலேசியா தரப்புலையோ சுமூகமாக இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீல் வந்து ஓகே ஆகிடும். இருந்தாலும் தேஜஸோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இதோடு நிற்க போகிறதில்லை. ஏன்னா நிறைய நாடுகள்கிட்ட இந்தியா வந்து முன் வச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து மலேசியாவுக்கு வந்து இந்த டீலை வந்து இந்தியாவோட போடலைன்னா அவங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா பாம் ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து அவங்க அதிகமாக பண்ணித்தரத்துக்கான ஒரு சில விஷயங்கள், அதாவது நிறைய நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு இந்தியா தரப்பில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்பில்ட்டாக அவங்க வச்சிருக்க சுகாய ரக போர் விமானங்களுக்கு வந்து எல்லா சர்வீஸுமே வந்து இந்தியா இந்த டீல் பேக்கேஜ்லேயே வந்து முடிச்சு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு தான் பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த டீல் வந்து முழுமையாக முடியல. இன்னும் கடைசி நேரத்தில் பல விதமான ட்விஸ்ட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. நம்ம வீடியோட நிறைவுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஏற்கனவே கேட்ட மாதிரி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்கும், நீங்களும் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி டேரெக்டாக நான் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நான் உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.